அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். இந்த விடையில் நம்ம எதாவது டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்மோக் டைரக்டருடைய ஒர்க்கிங் பிரின்சிபிளை பற்றியும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்மோக் டைரக்டர் அது வந்து நம்மளை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து தெரியும். ஸோ இயர்லி வார்னிங், இப்போ ஒரு ஃபயர் வருது அப்படின்னா அதோடய இயர்லி வார்னிங் வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்காகவும், நம்மளுடைய லைஃப் சேஃப்டிக்காகவும், நம்மளுடைய அசட்டுடைய ப்ரொடக்ஷனுக்காகவும், அப்புறம் ஃபயரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவுமே இந்த வந்து ஸ்மோக் டைரக்டர் வந்து யூஸ் ஆகுது. இந்த ஸ்மோக் டைரக்டரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஸ்மோக் டிடெக்ஷன் சிஸ்டம், ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஸ்மோக் டிடெக்டர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஸ்மோக் டிடெக்டர் வந்து பார்த்திங்கன்னா, ஒர்க்கிங் பிரின்சிபல் ரொம்ப 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 சிம்பிள். ஸோ இப்போ ஒரு டிடெக்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிடெக்டர் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் பிரின்சிபல் மூலயமா அந்த ஃபயர்லேருந்து வர அந்த ஸ்மோக் பார்ட்டிக்கல் வச்சு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு அந்த ஸ்மோக் டிடெக்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லைட் சோர்ஸ் இருக்கும். அந்த லைட் சோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த லைட் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட் பீமை வந்து உங்களுக்கு ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வந்து நீங்கள் அமுச்சிக்கிட்டே இருக்கும். அந்த லைட் சோர்ஸ் அந்த லைட் சோர்ஸ்லேருந்து லைட் பீம் வந்து போயிட்டே இருக்கும், இன்னொரு எண்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது அதுக்கு ஹரிசாண்டல் லைனில் ஒரு சென்சார், ஒரு ஃபோட்டோ சென்சார், ஒரு லைட் சென்சார் வந்து இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபயர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்மோக் ஜென்ரேட் ஆகுது. அந்த ஸ்மோக்குடைய பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த டிடெக்டர் உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு லைட் சோர்ஸ்லேருந்து ஒரு லைட் பீம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் இந்த பார்ட்டிக்கல் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கேட்டர் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டாக அந்த லைட் வேவ் லைட் பீம் வந்து ஸ்கேட்டர் ஆகும். ஸோ ஸ்கேட்டர் ஆகி அது வந்து உங்களுடைய ஃபோட்டோ சென்சார், உங்களோட லைட் சென்சாருக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இன்டிமேஷன் வரும், ஓகே ஸ்மோக் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ வந்து இதை வந்து நம்ம வந்து ஃபயர் அலாரம் பேனலுக்கு, ஃபயர் அலாரம் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் அந்த கம்யூனிகேஷன் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு, உங்கள் ஸ்மோக் டிடெக்டர் இமீடியட்டாக சிக்னலை உங்கள் ஃபயர் அலாரம் பேனலுக்கு வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கம்யூனிகேஷன் அங்கே போச்சு அப்படின்னா, மேபி சிங்கிள் நாக் சிஸ்டமாக இருந்தால் இமீடியட்டாக வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கேட்க ஆரம்பிக்கும். அதாவது ஆட்டோ அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லைனா மேபி மேனுவலாகவோ மேபி நீங்கள் கொடுக்குறது கொடுப்பீங்க. ஸோ முதல்ல ஃபயர் ஹூட்டர், அதாவது ஸ்ட்ரோக் வித் ஹூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகும். ஆக்ட் ஆகிட்டு உங்களுக்கு அது ஃபர்தராக வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் இதெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஸ்மோக் டிடெக்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஸ்மோக் டிடெக்டருடைய அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஸ்மோக் டிடெக்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு லைட் ரேஸ் வந்து போயிட்டுருக்கும், அதை வந்து ஸ்மோக்லேருந்து ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணும்போது அது ஸ்கேட்டர் ஆகி லைட் சென்சாரில் படும் போது உங்களுக்கு அந்த சிக்னலை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஃபயர் அலாரத்தை வந்து ஜென்ரேட் பண்ணுது, சரிங்களா? ஸோ இந்த வீடியோலேருந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.